நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது நான் வந்து ஒரு பாபத்துவமான ஜாதகத்தை காட்டப் போகிறேன். இதுவரைக்கும் 30 வயதாகிறது, திருமணம் இல்லை, முதல்ல வேலையே இல்லை. வேலை இருந்தால் தானே, அவர் தன் காலில் இருந்தால் தானே திருமணம் செய்ய முடியும். பெற்றவர்களுக்கு மிக அமைப்பு, பெற்றவர்கள் இல்லாமல் வேறொரு சூழ்நிலையில் வளர்ந்தது. நமக்கு எல்லாருக்குமே எது இருக்கோ இல்லையோ, ஓரளவுக்கு அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க. அம்மாவாவது இருந்தார், அப்பாவாவது இருந்தார். அப்பாவாக இல்லாவிட்டாலும் பெயருக்கு அப்பாவாக இருந்தார், அம்மாவாக இல்லாவிட்டாலும் பெயருக்கு அம்மாவாக இருந்தார். யாரோ ஒருவர், சிங்கிள் பேரண்ட்னு சொல்லுவோம், ரெண்டு பேருமே இல்லாதவங்க அபூர்வம் தானே, இருந்தும் இல்லாதவர்கள் அபூர்வம் தானே. சூழ்நிலைகள், அப்போ நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த ஒரு நிலையிலும் ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் வலுவிளக்கக்கூடாது. ரெண்டாவது, சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்க வேண்டும் என்பதை அடிக்கடி சொல்வேன். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்க வேண்டும். லக்ன கேந்திரத்தில் இருக்க பிறந்தவர் மிகப்பெரிய யோகக்காரர். அதுக்கப்புறம் ராசி லக்னத்திற்கு குருவின் பார்வை அப்படி இப்படின்னு வந்துடுவேன். இதெல்லாம் சுபத்துவத்தின் அடிப்படையாக சொல்லுகிறோம். இவைகளெல்லாம் தலைகீழாக இருக்கும் பொழுது, பாபத்துவமாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் எத்தகைய கஷ்டத்தை அனுபவிப்பான்? முதல்ல என்ன நடந்திருக்கிறது? தந்தையை குறிக்கின்ற சூரியன் இங்கே எட்டில் மறைந்திருக்கிறார். ஒளி கிரகங்கள் மறையக்கூடாது, லக்னத்துக்கு மறையக்கூடாது. அவருக்கு சந்திரனுக்கு எட்டிலும் மறைந்திருக்கிறார். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சூரியன் திரையில் காட்டப்பட்டிருக்கின்ற அமைப்பு. சூரியனும் சந்திரனும் கடுமையான பாபத்துவத்தில் இருக்கிறார்கள். ஆக சூரியன் எட்டில் மறைவு, தந்தையை குறிக்கின்ற 9 பாவகத்தில் அட்டமாதிபதியாகிய புதன், விருச்சிக லக்னத்திற்கு புதன் எங்கே அமர்கிறாரோ அந்த பாவகத்தை கெடுப்பார் என்பதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து, அந்த 9 பாவகத்திற்கு எந்த விதமான சுபத்துவ அமைப்புகள் இல்லை. இங்கே வந்து சப்ஸ்டியூட்டே கிடையாது, ராசி லக்னம் ஒன்னாயிட்டதுனால. ராசி லக்னம் ஒன்றாகாமல் இருந்தால் ராசிக்கு 9 இடம் எப்படி என்று பார்க்கலாம். இங்கே சப்ஸ்டியூட்டே கிடையாது. ஆக சூரியன் எட்டில் மறைவு, 9 அதிபதியாகிய சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற நிலையில் இருந்தாலும் கூட ஒன்பதாம் அதிபதி பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருந்தாலும் கூட ராகுவுடன் 4 அமைப்பில் இணைந்து கிரகணமாகி மீண்டும் சுக்கரனால் ஒளிப்பொழிவை அடைகிறான். அதாவது 9 பலவீனம், 9 இடத்தின் காரகனாகிய சூரியன் 8 மறைந்து பலவீனம் என்கின்ற நிலையில் இவருக்கு இளம் வயதிலேயே தந்தை இருக்கக்கூடாது என்பது விதி. அடுத்து ஏன் இருக்கக்கூடாது, 3 விஷயங்களை சொல்வேன். தாயை குறிக்கின்ற 4 பாவகத்தில் சனி, 4 பாவகத்திற்கு செவ்வாய் பார்வை, சிம்மத்தை விட மிக கடுமையாக தாயை குறிக்கக்கூடிய 4 பாவகத்தோடு சனி செவ்வாய் இணைந்து தாயின் காரகனாகிய சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போனாலும் ராகுவுடன் நெருங்கி கடுமையான பாவத்துவம் அடைந்து 4 பாவகமும் வலுவிழந்து 4 பாவகாதிபதி பாவத்துவமாகி, 4 பாவகம் சனி செவ்வாயின் அமைப்பினால் பாவத்துவம், 4 பாவகாதிபதி சனி செவ்வாயின் பார்வையால் கடுமையான பாவத்துவம், ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது. 4 காரகனாகிய சந்திரன் இங்கே ராகுவுடன் இணைந்து மிகப்பெரிய கடுமையான பாவத்துவம். இங்கே ஒரே ஒரு தன்மை, தாய் உயிரோடு இருப்பதற்கு காரணம்